அடுத்த பாசுரம் 36வது பாசுரம். பரியா குலம் மகதி துக்க பயோனி தௌமாம் பஷ்யன் கரீஷயதி ஜோஷமபஸ்தி தஸ்துவம் ஸ்பாரேக்ஷணேபி மிஷதி த்வை நிர்நிமேஷம் பாரே கரிஷ்யதி தயா தவ துர்நிவாராம். இந்த பாசுரத்தில் சுவாமி தேசிகன் வந்து பெருமாளுடைய தயாகுணம் இல்லையா, அதை பற்றி மங்களா சாஸ்திரம் பண்ணுறார். ஏன்னா அவர் தன்னை சொல்லிக்கிறார், அடியேன் வந்து இந்த சம்சார மண்டலத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாகரத்தில் வந்து மூழ்கிகிட்டே இருக்கேன், நீ வந்து இந்த அத்திகிரி மலை மேலே உட்காந்து என்னை பார்த்துட்டே இருக்க, நான் வந்து எப்படி கஷ்டப்படுறேன்னு பார்த்துட்டே இருக்கேன், ஆனால் என்னை வந்து காப்பாற்றுன்ற மாதிரி ஒரு 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 படி கூட நீ எடுத்து வைக்க மாட்டேங்கிற. ஆனால் பெருந்தேவி தாயார் இருக்கா பார்த்தேல, அந்த பெருந்தேவி தாயார் வந்து எப்பயுமே தாயாருக்கு வந்து தன்னுடைய குழந்தைங்களை வந்து இது மாதிரி கஷ்டப்படுறது இப்படி ரொம்ப வந்து கருணையில் கஷ்டப்படக்கூடாதுன்னு தன் குழந்தைங்களுக்காக உடனே வந்து தலையிட்டு அந்த சம்சார சாகரத்துலேருந்து கரையோரம் அந்த சாகரத்துலேருந்து கரைக்கு எடுத்துன்னு வந்து பெருமாளுடைய திருவடியில் வந்து சேர்ப்பாலாம் தாயார். அதனால்தான் அந்த தாயாருடைய அந்த அந்த கட்டாட்சம் இருந்தேயானால், ஏன்னா தாயார் வந்து இந்த மாதிரி விஷயம் தன்னுடைய பக்தன் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்ச உடனே அவளால் தாங்க முடியாது, பெருமாளால் தாங்கப்பட்டாலும் அது தாயாருடைய பட்சம் அவள் தாயாரோட மேற்பட்டு சொல்லணுன்றதுக்காக சொல்கிறது, அதனால் பெருமாளை வந்து குறைச்சே சொல்லணும்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் பெருந்தேவி தாயார் இது மாதிரி தன் குழந்தைங்க கஷ்டப்படுறதேன்ட்டு அந்த கரையோரமாக கூட்டின்னு வந்து பெருமாளுடைய திருவடியில் சேர்க்குறானாம். அதனால்தான் அந்த இந்த புருஷகாரம் பண்ணுறான்னு சொல்லியே அந்த இந்த பெருமாள் வந்து பெருமாள்கிட்ட இந்த சேர்த்த உடனே பெருமாள் வந்து தாயாரே பண்ணிச்சு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிச்சு அவர் ஒன்றும் தடுக்க முடியாது இல்லையா. அதனால் அந்த வழியாக நம்ம பக்தர்களுக்கு அந்த உஜ்ஜீவனத்தை கொடுக்குறா அப்படின்னு தாயார் பெருமாளும் தாயாரும் அந்த தயை அந்த தயையினால் பெருமாள் வந்து உஜ்ஜீவனத்தை கொடுக்குறார். இதே விஷயமாகவே இந்த மகாவிஸ்வாசன்றது வந்து எப்படி வருதுன்னு சுவாமி தேசிகன் வந்து சொல்கிறது வந்து இந்த ஒரு பாசுரம் வந்து உதாரணம். இந்த பாசுரத்தினால இந்த பிரபன்னன் வந்து சரணாகதி அடைஞ்சு இந்த மகாவிஸ்வாசம் இருக்கணும், இந்த மகாவிஸ்வாசத்தினால அந்த தயாகுணம் வந்து தயாகுணத்தினால் அந்த பெருமாளுடைய தயாகுணத்தினால அந்த மகாவிஸ்வாசம் வந்து காப்பாற்றப்படுறது இல்லையா. ஏன்னா அந்த ஒரு விஷயம் இல்லைன்னா பெருமாளுடைய அனுகிரகம் இல்லைன்னா எதுவுமே நடக்க போகிறதில்ல. அதனால் இந்த தயான்ற ஒரு விஷயமானது மற்ற குணங்கள் எவ்வளோ கல்யாண குணம் இருக்குது பெருமாளுக்கு, ஆனால் இந்த தயைன்ற அந்த ஒரு குணம் இல்லைன்னா எதுவுமே மற்ற குணங்கள்லாம் அவ்வளோ வந்து பிரதிபலிக்காது இல்லையா. ஏன்னா அந்த நிகிரக சங்கல்பம் முன்னாடியே பார்த்தோம், பெருமாளுடைய நிகிரக சங்கல்பத்துக்கு அஞ்சலி செலுத்தினோம்னா அந்த நிகிரக சங்கல்பம் வந்து அது நெகேட் பண்ணி என்ன பெருமாள் நம்ம வந்து எதுக்கிறான்னு சொன்னோம். இதே விஷயமாக அந்த தயாதேவியானவள் அந்த பெருமாளுடைய நிகிரக சங்கல்பத்தை உடைச்சு பெருமாளுடைய அனுகிரக சங்கல்பத்தை நம்மளுக்கு பெற்று தந்து நம்மளை வந்து பெருமாள்கிட்ட அவ கூட்டின்னு போய் சேர்க்குறா இல்லையா, திருவடியில் சேர்த்த உடனே நம்ம வந்து பெருமாள் வந்து ஏற்றுக்கிறார். இந்த விஷயமானது அந்த தயான்ற ஒரு குணம் வந்து இங்கே வந்து கோடிட்டு காட்டிருக்கார். ஆனால் தயை பற்றியே சுவாமி தேசிகனே இவ்வளோ பெரிய ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார் தயாசதகம்னு. அது தயாசதகத்தில் கொஞ்சம் சில விஷயங்கள் பார்த்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பெருமாளுடைய அந்த காருண்யம் அந்த தயை எப்படி இருக்குன்னு இப்போ சீதை வந்து ராமரை பற்றி சொல்லும்போது சொல்கிறாளாம், வதார்ஹமபி காகுத்ஸ்தா கிருபையா பரியபாலயத்து. இந்த காக்காசுரன்ற வந்து இவ்வளோ பெரிய அபச்சாரம் பண்ணிட்டான் இல்லையா, தாயார்கிட்டேயே வந்து அபச்சாரப்பட்டான். ஆனால் ராமச்சந்திரமூர்த்தி வந்து பெருமாள் வந்து ராமர் வந்து தன்னுடைய தயை குணத்தினால அந்த காக்காவோட கண்ணை மட்டும் இது பண்ணிவிட்டு வந்து அதை வந்து
கொலை பண்ணாமல் வந்துச்சிட்டார் இல்லையா. அந்த திரும்ப அந்த காக்கை வந்து அதுக்கும் ஒரு 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 வாய்ப்பு கொடுத்து அந்த தெய்வ குணத்தினால் அனுப்பிச்சி விட்டேன்ற மாதிரி இவ்வளோ பெரிய விஷயம். அது தாயார்கிட்ட வந்து அபச்சாரப்பட்டாலும் பெருமாள் வந்து அந்த மன்னித்து அந்த தெய்வ குணத்தினால் தாயாரோட கட்டாட்சம் பட்டு பெருமாள் வந்து அந்த தெய்வ குணத்தினால் அது உயிர் தப்பிச்சு போக விட்டுறது இல்லையா. அந்த மாதிரி அந்த தெய்வ குணம் சொல்கிறா. இந்த தயாகுணம்ன்றது இந்த இந்த தயாசதகம்னு சொன்னேன் இல்லையா, இந்த தயாசதகம்ன்றது அந்த 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 ஒரு பாசுரமாக இருக்கே, அந்த மாதிரி ஒரு பாசுரம் யாராலையும் பண்ண முடியாது. ஏன்னா பெரும் சுவாமி தேசிகன் வந்து பாதுகேன்றதில் வந்து ஒரு 1000 1000 1008 ஸ்லோகம் எழுதியிருக்கார் பாதுகா சாஸ்திரம். அதே மாதிரி தயைன்ற ஒரே ஒரு குணத்தை எடுத்துட்டு 108 ஸ்லோகம் பண்ணியிருக்கார். அதுலேயே இந்த தயாசதகன்றதுலேயே தான் முன்னாடி சொன்ன மாதிரி பெருமாளுக்கு ஞானபல ஐஸ்வர்யம் வீரசக்தி தேஜஸ் சௌசல்யம் வாட்சல்யம் இந்த மாதிரி எவ்வளோ குணங்கள் இருந்தாலும் அந்த தயைன்ற ஒரு குணம் இருந்தால் மட்டுமே மற்ற குணங்கள் பிரதிபலிக்கிறது இல்லையா. இல்லைனா அது அது வந்து மற்ற குணங்கள் மட்டும் இருந்ததுன்னா உபயோகப்படாது இல்லையா. ஏன்னா பெருமாளுக்கு பலன் இருக்குதுன்னு அவருக்கு வந்து அது தயை இல்லாமல் போயிடுதுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் இல்லையா. தயா சதகத்தில் அந்த பெருமாளை பற்றி சொன்னது ஒரே ஒரு பாசுரம் தான் அப்படின்ற அதில் கூட மீதி எல்லா ஸ்லோகம் எல்லா பாசுரமும் பெருமாள் அந்த அந்த தயா தேவியை பற்றி சொல்கிறதாக தான் இருக்குது. இந்த ஒரு ஒரு பாசுரம் 19வது பாசுரம் பார்த்தோன்னா ரூடா விஷாஜலபதே பாதே முக காந்தி பத்ரலச்சாயா கருணே சுகயசி பினதான் கட்டாட்சபிடபைஹி கராபச்சேய பலைஹி. இது வந்து பெருமாள் வந்து அந்த யார் ஒருவன் அவனுடைய எங்கே தயை ஆரம்பிக்கிறதுனா பெருமாளுடைய திருவடி, பெருமாளுடைய திருவடியை நம்ம வந்து சேர்ந்துட்டோமே. ஆனால் அந்த சமயத்தில் தான் பெருமாளுக்கு வந்து தயை உண்டாரு, ஒருத்தர் தன்னுடைய திருவடியில் உண்டுட்டார். அதே விஷயமாகவே இந்த 19வது ஸ்லோகத்தில் பெருமாளுடைய முகத்தில் திருமுகத்தில் அந்த மாதிரி ஒரு புன்சிரிப்பு வருதான். ஏன்னா அவனுடைய பக்தன் வந்து இந்த மாதிரி தன்னுடைய திருவடியை வந்து சேர்ந்துட்டான்னு அந்த கட்டாட்சம் இல்லையா, இந்த கட்டாட்சம் வருது கருணா கட்டாட்சம். அந்த கட்டாட்ச விட்ட போய் ஹி கராபச்சேய பலகின்னு அங்கே ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி நிறைய பாசுரம் இருக்குது. இப்போ 101வது பாசுரம் பார்த்தோமே ஆனால் ஸ்தோதுர்தயேஷகிரிஷகுணேஸ்வரீம் த்வாம் தைரேவ நூனமவசைரபிநந்திதம் மே சத்யாபிதம் தவ பலாத குதோபயத்வம். அது ஒன்று இருக்குது, 101வது பாசுரம். அதில் வந்து அது அந்த பாசுரமும் சரி, இன்னொரு பாசுரம் நாத பரம் கிமபி மே த்வயி நாத நீயம் மாதர் தயே மயி குருஷ்வ ததா பிரசாதம் பத்தாதரோ விஷகிரி பிரணயீயதாசோ முக்தானுபூதி மிக தாஸ்யதி மே முகுந்தா. அது சொல்கிறார் 100 பாசுரத்தில். இந்த 102வது பாசுரம் அத்யாபி தத் ப்ரஷகிரி விஷகிரி சதயே பவத்யாம் ஆரம்ப மாத்திரமனிதம் பிரதமஸ்துதீனாம். அந்த ஆரம்ப மாத்திரம்ன்றது வந்து ஏன்னா அவருடைய வேதங்கள்லாம் வந்து பெருமா சுவாமி தேசிகன் சொல்கிறார் வேதங்கள் வந்து அவனுடைய தயையுடைய மகிமையில் தான் ஆரம்பிக்கிறது, அதனால் முடிக்க முடியல. ஆரம்ப மாத்திரம் அனிதம் பிரதமஸ்துதீனாம் அப்படின்னு, ஏன்னா அந்த பழைய இந்த நிறைய ரிஷிகள் வால்மீகியிலேருந்து எல்லோரும் வந்து அந்த கரையோரம் இருக்கலாம் என்ன, அந்த கரையோரம் இந்த சாகரத்துலேருந்து கரையோரத்துலேருந்து இருந்த கரை அந்த சாகரன்றது அந்த பெருமாளுடைய தயை இல்லையா. ஏன்னா அது எவ்வளோ ஆழமானதுன்னு அந்த மாதிரி ரிஷிகளுக்கெல்லாம் தெரியுமோ, அதனால் அதை வந்து இந்த இன்னொரு அர்த்த பாசுரத்தில் சொல்கிறார் பிராயோதயே துவதனுபாவ மகாம்புராசோ பிராச்சேதச பிரபுதையோபி பரம் தட்டஸ்தாக இல்லையா.
தத்ராவதீர்ணமதலஸ்பிருஷமாப்ளுதம் மாம் பத்மாபதே பிரஹசனோசித மாத்ரியேதாஹ. இல்லையா, இதில் வந்து அது அவ்வளோ பெரிய ஆழமாக இருக்கிற அந்த தயை, அந்த தயையை பற்றி இவாளெல்லாம் தெரியும். அது உள்ள நுழைஞ்சோம்னா நம்ம எங்கே 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 போவோம் தெரியாது. அதனால் அந்த அந்த கரையோரமாக இருந்து வால்மீகி போன ரிஷிகள்லாம் வந்து அங்கே நின்றுக்கணும்னு, அதனுடைய இதை அனுபவிக்கணுன்றதுக்காக வெள்ளை கரையோரமாக நின்று பார்க்குறன்ற மாதிரி அந்த ஸ்லோகம் சொல்லியிருக்கார். அது மாதிரி பெருமாள் ராமர் நம்ம பார்த்தோம் இல்லையா, காக்காசனுக்கு அபயம் கொடுத்தது அந்த அந்த கிருப்பா, அது மாதிரி. அதுக்கப்புறம் அவர் சுவாமி தேசிகன் வந்து தைரியமாக அந்த அந்த தயின்ற ஒரு சாகரத்தில் குதிச்சிட்டாருன்னா, அதை குதிச்சதுனால தான் அவருக்கு தயாசதகம் வருது. அதுவும் அந்த தயாசதகமும் அவரால் அந்த ஆழம் ஃபுல் முழுக்க அவருக்கு எவ்வளோ ஆழம்னு போக முடியலையா, அது வந்து மேலே கரையோரமாக இருந்து அதனுடைய விஷயம் மட்டும் சொல்லியிருக்காரே தவிர, அது வந்து அவ்வளோ அவ்வளோ பெரிய ஆழமானது ஃபுல்லும் பார்க்க, அது முழுசாக பார்க்க முடியல. கரையோரமாக இருந்தே அவருக்கு கிடச்சது வந்து, சுவாமி தேசியம் குதிச்சதுனால கிடச்சது வந்து இந்த தயாசதகம்ன்ற ஒரு 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 விஷயம் சொன்னார். வேதாந்த தேசிக பதே விநிவேஷ்ய பாலம் தேவோ தயாசதகமேதபதா தயாசதகமேததவாதயன் மாம் வைஹாரிகேன விதினா சமயே கிரகீதம் வீணா விசேஷமிவ வெங்கடசைலநாதஹ. இதில் சொல்கிறது தன்னை வந்து ஒரு வீணையாக நினச்சிண்டு பெருமாள் வந்து மீட்டிருக்கார். இவரை சுவாமி தேசிகனை வீணையாக அனுப்பி மீட்டினது தான் தயாசதகமாக வருதே தவிர, தானாக வந்து இந்த நான் பண்ண முடியுன்ற மாதிரி இந்த 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 விஷயத்தை நான் பண்ண முடியல, அவர் பெருமாளே ஸ்ரீனிவாசனே சுவாமி தேசிகனை வீணையாக வச்சுன்றது மீட்டினது தான், அந்த வீணையில் வந்த அந்த நாதமானது தான் அந்த தயாசதகமாக வந்ததுன்னு அதில் சொல்கிறார். அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். தயாசதகம் அந்த அந்த விஷயத்தில் பெருமாளுடைய தயை குணம் எவ்வளோ பெரிய பெருசானது. அது வந்து அந்த தாயார் வந்து எடுத்துன்னு போய் அவர் புருஷகாரத்தில் பெருமாளுடைய திருவடியில் சேர்த்ததுனால அந்த தயை குணத்தினால பெருமாள் வந்து இன்னும் நம்மளுக்கு உஜ்ஜீவனத்தை கொடுக்குறான்னு இங்கே ஸ்ரீனிவாசர் சொன்னாலும், இங்கே வந்து திருவடி வந்து பிடிச்சிருந்து வரதராஜன், இங்கே தேவாதிராஜனுடைய திருவடியை பிடிச்சாலும் இல்லை, எங்களுக்கு ரெண்டு பேருமே ஒன்று தான், தேவாதிராஜன் திருவடியை பிடிச்சிருந்தாலும் அந்த தயையானது நம்மளை எப்படியும் வந்து தாக்கும், அதுக்கு வந்து பெருமாளுடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்குன்றதுக்காக கிடைக்கிறதாக இந்த பாசுரத்தை அமைச்சிருக்கார் சுவாமி தேசிகன். அதனால் இந்த தயை குணத்தில் தயா, அதுக்கு முன்னாடி சொல்லணும்னா தயா தேவின்றவள் வந்து ஒரு மொத்தம் அஞ்சு தேவி இருக்கா, இப்போ வந்து ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, அப்புறம் தயாதேவின்னு ஒருத்தருக்கார், பாதுகா தேவின்னு பாதுகா சாஸ்திரம் பார்த்தாலும் மாதிரி அஞ்சு தேவி இருக்கா. இந்த அஞ்சு தேவியில் ஒரு தேவியான தயாதேவி வந்து இவ்வளோ விஷயம் பண்ணுறாள். பெருமாளோட பெருமாளுடைய தயை எவ்வளோ முக்கியன்றதாக அந்த தயாசத்தில் சொல்கிறார். எல்லாமே தயான்றது பெருமா, அந்த தாயார் வந்து பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்தில் இருக்கிறதுனால அந்த அந்த குணமானது இன்னும் மெருகி வருது. ஏன்னா தாயாருடைய அந்த தயை குணம்தான் பெருமாள் கிட்டே அங்கே பிரதிபலிக்கிறதாக சுவாமி தேசிகன் அழகாக கூடிட்டு இருக்கார். அடியேன் தாசன்.